அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தினடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களை நீங்கள் பார்த்தா தான் எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். மெயினாக வந்து டைம் கரெக்ஷன் சொல்லுவாங்க, அது பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டைமு ஒரு அப்ராக்சிமேட்டாக 1.5 நிமிஷத்து வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். என்ன தான் டாக்டர் குறித்து கொடுத்துருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தாலுமே சில நொடிகள் ஒரு 40 செகண்ட் 30 செகண்ட் மாறிச்சுன்னா ஒரு 1 நட்சத்திரம் மாறி இதோடைய ரிசல்ட் அப்படியே மாறிடும். அதனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது கரெக்ட் பண்ணி ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம். நேரடியாகவும் என்ன சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸில் எங்கன்னு இருக்கு, நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு எங்கன்னு நீங்கள் டைரெக்டாக வரலாம். ரெண்டாயிரத்தி 29 தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை சோபகிருத்து வருடம் ஐப்பசி மாதம் 12 திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி பிரதமை திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு அச்சு எல்லாம் சாப்பிட்டு பண்ணலாம் போகிறோம், பெரிய பாதிப்புகள் வராது, உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நாள் வந்து ராகு கேத்துக்கான ஸ்தான பரிகாரம் சாந்தி ஆஸ்லேஷ பலி நாளைக்கு சாயந்தரம் 8:30 ஆரம்பிக்க போகிறோம். லைவ் டெலிகாஸ்ட் நம்ம சேனல்லையும் மற்ற சேனல்ஸ்லையும் வரப்போகிறது, அதை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, யாரெல்லாம் நேற்று நைட்டு இந்த சந்திர கிரகணத்துடைய ஸ்தான பரிகாரங்கள் செய்ய முடியலையோ தான தர்மங்கள் செய்ய முடியலையோ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம், அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு சூக்ஷ்மமான அறிவுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தில் 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர்கிட்ட இருந்து தனித்தனியான அறிவை சம்பாதிக்கக்கூடிய நாள். அந்தளவுக்கு தீர்க்கமான எண்ணம் வரும். ஒரு சில பேருக்கு பயங்கர கோல்டு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். வீட்டில் பெரியவங்களில் பாட்டியோடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரும் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கால் பாதங்களில் நரம்புகள் சார்ந்த வலி வேதனைகள் வரலாம். ஒரு சில பேருக்கு தண்ணீர்னால பாதிப்புகள் கொடுக்கலாம். வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சூப்பராக நடக்கும். எனி பிளானிங் வில் பி டபுள் சக்ஸஸ், டபுள் லாபங்கள், டபுள் ப்ராஃபிட்ஸ் இருக்கக்கூடிய நாள். மிக சந்தோஷமான நாட்கள் அடுத்த 90 நாட்களில் நடக்கும். நீங்கள்லாம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும்பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள், வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான புது முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய நாள் எடுத்து பண்ணலாம். அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். உடம்பு ஹீட் ஆகக்கூடாது, வண்டி வாகனங்களில் தேவையில்லாமல் வித்தைகள் காட்டப்படாது. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தால் அண்ணன் தம்பி சகோதரர்கள் வாழ்க்கை துணையுடைய பிரச்சனையாக இருந்தாலும் மெதுவாக பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இன்றைய நாள் ஒரு நாள் பொறுத்துட்டிங்கன்னா போகிறோம், பெரிய இஷ்யூஸ் வராது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாள். எந்த விதமான வாய்ப்புகள் தள்ளி போயின்றதோ, எது உங்களால் பண்ண முடியலன்னு சொல்லுங்களோ அதெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் ஜாதகங்களில் தான் பார்த்து சொல்ல முடியும்.
நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருப்பீங்க, புது ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்கணும்னு இருப்பீங்க, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, மனசு பக்குவமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிப்பீங்க, நல்லாயிருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் கிரேனிடம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு, இரவு நேரத்தில் கண்முடித்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். வீரியம் அதிகரிக்கும், எல்லார் மேலேயும் டவுட்டிங் நேச்சருங்கிறது அதிகரிக்கும், விடாப்பிடிவாதம் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனாலும் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறோம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜம்முன்னு பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். கால்நடை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்கிறது வீட்டில் குடும்பத்தில் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் கிரேனிடம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது இனிமேல் தேவையில்லை. உங்களுக்கு மருத்துவம் தேவைப்படக்கூடிய நாளே கிடையாது. இந்த நாள் முடிஞ்ச வந்து அல்பாகாரம் சொல்லுவோம், சாஃப்டாக சாப்பிட்றது, எதுவாக இருந்தாலும் கம்மி கம்மியாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. புதிய வாய்ப்புகள் எல்லாமே ஜம்முன்னு செயல்படுத்துவீங்க, ஜெயிப்பீங்க. எதுவாக இருந்தாலும் சூப்பராக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பக்குவ நிலை அடைகிறதுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த பக்குவ நிலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ரொம்பவுமே யோகமாக இருப்பீங்க. விடாப்பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் கிரேனிடம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மற்றவங்களுக்கு மாயாஜாலத்தை காட்டக்கூடிய நாள். நீங்கள் யாருங்கிறது காட்டுவீங்க, அது ஒரு பெரிய ஏற்றம். ரெண்டாவது, குழந்தைகளோட உடல்நிலைகள், வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாமல் சாயந்தரம் 7 மணிக்கு அப்புறம் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிங்க, நல்லா இருப்பீங்க. ராசி யானிடம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும், பல முக்கியமான முடிவுகள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் உருவாகும், அதை நீங்கள் ஜெயிக்கவும் செய்வீங்க. ரொம்பவே யோகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் கிரேனிடம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும், எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது மறந்துடாதீங்க. ரெண்டாவது, உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், அதாவது புது ஆட்களுடைய நட்பு மட்டும் கவனமாக இருந்தால் போதும், மற்ற எல்லா முயற்சியும் ஜெயிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திரிசூலி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் பிரவுன் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா விதங்களையுமே நன்மைகள் கொடுக்கும், ஆனால் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் எதையோ பேசியிருப்பாங்க, அதை போட்டு மனசில் உரட்டிட்டு எதெல்லாம் பேசணுமோ எதெல்லாம் பேச வேண்டாமோ நீங்கள் நிரந்தரமாக அதை பற்றி பிளானே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களை இது பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. காசு பணம் செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஏற்படும், அதை மட்டும் பக்குவமாக பார்த்துக்கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் கிரே நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் வந்து மீனம், இரண்டாவது கன்னி, மூன்றாவது மகரம். இரண்டாவது ராசி லக்னங்கள் காசு பணம் ஓரளவுக்கு நன்னா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பம், மிதுனம், துலாம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள். தயிர் சாதம் தானம் பண்ண இன்றைய நாள் தயவு செய்து 12 ராசிகளில் இருக்கக்கூடிய நபர்களும் தானம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோண கொண்டு வந்த ததாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.